வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் டெல்லி வந்து போயிருக்காரு. இன்னைக்கு டெல்லியில அதிமுக, திமுக, காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவங்க கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. மொத்தம் 18 பேர் இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. அதுல பெரிய ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, அதிமுக உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர், மொத்தமே 18 பேர் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அதுல 14 பேர் அதிமுக உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியல் களம் கடந்த 50-60 வருடங்களாக திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு களம் திமுகவா பாஜகவா அப்படின்னு மாறிக்கிருக்கு. அதிமுக சட்டப்பேரவையிலதான் ஒரு எதிர்கட்சி மாதிரி இருக்காங்களே தவிர, களத்துல அவங்க வந்து பெருசா அவங்களை பற்றிய பேச்சுக்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப களத்துல திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு களம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அதிமுக உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேரு அதிமுக இருந்து விலகி இப்ப வந்து பாஜக சேர்ந்திருக்காங்க. இதற்கு அதிமுக என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் கருவேப்பிலை மாதிரி, அதாவது கருவேப்பிலை சாப்பிடும் போது கருவேப்பிலையை நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம், அதை வந்து ஓரமா வச்சிருவோம். அது மாதிரிதான் அவங்க வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சி காரணமாக இல்ல அரசியல் பெனிஃபிட்டுக்காக அவங்க அதிமுக இருந்து விலகி பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க, பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அதிமுக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மேலும் பிரதானமாக அதிமுக முன்வைக்கக்கூடிய, அதிமுகவினர் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, பாஜகல சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அதுல 75% பேரு 80 வயசு, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அப்ப அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வை. இப்போ இன்னைக்கு பாஜகல சேர்ந்த அதிமுக உடைய 14 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ல யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. கரூருடைய சட்டமன்ற தொகுதியில 1974-1984 சட்டமன்ற உறுப்பினராக வடிவேல் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரு, அவர் இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்திருக்காரு. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில கந்தசாமி அப்படிங்கிற ஒரு நபர் 1980 அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 1980 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில ரத்தினாம் அப்படிங்கிற ஒரு நபர் 1980 வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில எஸ் எம் வாசன் அப்படிங்கிற ஒரு நபர் 1977 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்திருக்காரு. புவனகிரி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி, அதுல பி எஸ் அருள் அப்படிங்கிற ஒரு நபர் 2001 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிருக்காரு. 2001 அப்படினால கிட்டத்தட்ட 20 வருஷத்தை வந்து கிராஸ் ஆயிருச்சு. காட்டுமன்னார் கோவிலுடைய சட்டமன்ற தொகுதி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர், இவரும் அதிமுகவை சேர்ந்தவர், 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. காங்கேயம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சேர்ந்த செல்வி முருகேசன் அப்படிங்கிறவங்க 2001 அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் 1980 வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காரு. பாத்துக்கோங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு ஏஜ்டு பர்சன் பாத்துக்கோங்க. சோ இத்தனை வருடங்களுக்கு பிறகு 80 வயசு ஆனவங்க வந்து பிஜேபியில சேர்ந்தாலும் பெரிய அளவுல ஒரு ஆக்டிவா வந்து இருக்க முடியாது. ஒரு விளம்பரத்துக்காக பாஜக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிரிட்டிசைஸ் வந்து பண்றாங்க. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொன்ன இப்ப நான் வாசிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 40 வருடத்துக்கு முன்னாடி, 30 வருடத்துக்கு முன்னாடி, 20 வருடத்துக்கு முன்னாடி அதிகாரத்துல இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அதன் பிறகு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இல்ல, அதிகாரத்துல இல்ல அப்படின்னாலும், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல அப்படின்னாலும், அவங்க இவ்வளவு காலம் அதிமுக அப்படிங்கிற கட்சியில தான் இருந்தாங்க. இவ்வளவு காலம் அதிமுக அப்படிங்கிற கட்சியில இருந்துட்டு எதுக்காக இவ்வளவு வயது ஆன பிறகு ஏன் வந்து பிஜேபியில வந்து சேரணும், இந்த கேள்விக்கு விடையை நம்ம யோசிச்சாலே இது வந்து யாருக்கு சாதகம், பாஜகவுக்கா அதிமுகவுக்கு சாதகமா அப்படிங்கறது கிளியரா வந்து புரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு காலம் அவங்க அதிகாரத்துல இல்ல, அதிகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் அதிமுக அப்படிங்கிற கட்சியை நம்பி இருந்தாங்க. ஏன்னா அதிமுக இவ்வளவு காலம், அதிமுக அப்படிங்கிற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டுச்சோ அதுல அவங்க வந்து கரெக்டா நடந்துட்டு இருந்தாங்க. திமுகவை வீழ்த்துவதற்காக, திமுகவை 100% எதிர்ப்பதற்காக அதிமுக அப்படிங்கிற கட்சி தொடங்கப்பட்டுச்சு. நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கல, நம்ம வந்து அதிகாரத்துல இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, அதிமுக எதுக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த டைரக்ஷன்ல சரியா போய்க்கு இருந்தாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இவ்வளவு காலம் அவங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அதிமுகல இருந்து விலகி பிஜேபியில சேர்றாங்க அப்படின்னா, அதிமுகவும் அவங்களுடைய கொள்கையிலிருந்து மாறி திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல அவங்க 100% பிடிமானமாக இல்லையோ அப்படிங்கிற டவுட் இவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் அவங்க பிஜேபியில இப்ப அதிமுக இப்ப இன்னைக்கு காலத்துல
திமுகவை முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய கட்சி எது? பிஜேபி தான். அண்ணாமலை 24 மணி நேரம் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் சரி ஓகே, திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல அதிமுகவை விட பாஜக இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனால பிஜேபியில சேரலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில இவங்க வந்து பிஜேபியில வந்து சேர்ந்திருக்கலாம். அப்ப இந்த நிகழ்வு நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் ஒரு பெரிய மைனஸ். இத்தனை வருடங்கள் அதிமுக இருந்தவங்களே அதிமுக இருந்து விலகி பிஜேபியில சேர்றாங்க அப்படின்னா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குகள் இல்ல காமன் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வாக்குகள் திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவுல சான்ஸ் கம்மியா தான் இருக்கு. அந்த வாக்குகள்லாம் பாஜக பக்கம் திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்ப அரசியல் காலத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து 18 பேர் பாஜக சேர்ந்தவங்கல்ல, 14 பேர் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பேரு திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒருத்தர் வந்து காங்கிரஸ், ஒருத்தர் தேமுதிக, 14 பேர் அதிமுக. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.